சார்ஜர் பொருத்தி செல்போன் உபயோகித்ததால் விபத்துக்குள்ளான மதுராந்தகத்தைச் சேர்ந்த 9 வயது சிறுவனை இன்று நேரில் வந்து சந்தித்தனர் தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன். சிறுவனையும் அவரது தாயையும் சந்தித்த அமைச்சர் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை கூறிவிட்டு சிறுவனின் அடுத்த கட்ட சிகிச்சை குறித்து மருத்துவர்களிடம் கலந்தாலோசித்தார். 9 வயது உள்ள தனுஷ் என்ற மாணவனுக்கு செல்போனில் சார்ஜர் போட்டுட்டு பேசின காரணத்தினால கண்ணில் அடிபட்டு உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலமாக செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு வந்து செங்கல்பட்டு மருத்துவமனையிலிருந்து மேல் சிகிச்சைக்காக அந்த சிறுவன் உடனடியாக நம்முடைய கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையிலிருந்து கண்ணும் அடிபட்ட காரணத்தினாலே இங்கே நம்முடைய எக்மோர் கண் மருத்துவமனைக்கு வந்து இப்பொழுது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய முழு ஆணைக்கணங்க அந்த சிறுவனுக்கு கண் பார்வை தெரிவதற்காக கார்னியல் டிரான்ஸ்பிளண்டேஷன் முதல்ல 2 கண்ணும் அந்த பையனுக்கு உடனடியாக பார்வை இழந்துருச்சு. நம்முடைய கண் மருத்துவர்களுடைய அளப்பரிய சாதனை, மாண்புமிகு அம்மாவுடைய அரசுடைய அளப்பரிய சாதனை, கார்னியல் டிரான்ஸ்பிளண்டேஷன் ஐ பேங்க்லிருந்து நம்முடைய கண் வங்கியிலிருந்து இறந்த ஒருவருடைய கார்னியாவை எடுத்து வைத்து பொருத்தி இப்பொழுது அந்த பையனுக்கு பார்வை திரும்பி கொண்டிருக்கிறது. அதுதான் மருத்துவருடைய அம்மாவுடைய அரசுடைய அளப்பரிய சாதனை. அதே போல் இடது கண்ணிலும் கண் முழுமையாக கிழிந்து அந்த இடது கண்ணிலும் முழுமையாக நம்முடைய கண் மருத்துவர்கள் மிக சிறப்பான ஒரு அறுவை சிகிச்சையை மேற்கொண்டு அதுவும் குணமடைந்து வருகிறது. இன்னும் ஒரு 4 வாரத்திற்கு பிறகு இந்த அடிபட்ட காரணத்தினால் ஏற்பட்ட அந்த கேட்ராக்ட் அதற்காக வலது கண்ணில் இன்னொரு அறுவை சிகிச்சை செய்ய நம்முடைய மருத்துவர் குழு திட்டமிட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மாவுடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தினால் இந்த அத்துணை சிகிச்சையும் அந்த சிறுவனுக்கு மிக சிறப்பாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து இந்த பையனுடைய இந்த சிறுவனுடைய தனுஷ் சிறுவனுடைய பார்வை திரும்புவதற்காக மருத்துவ குழுவை நியமித்து முழு ஏற்பாடும் நடந்து சிறப்பாக ஏற்பாடு கொண்டிருக்கிறது. சிறுவனும் சிறுவத்தை சார்ந்த தாயும் குடும்பத்தினரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு தங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள். 1 வார காலமாக கடந்த சனிக்கிழமையிலிருந்து இதுவரை 1 வார காலமாக முழு மருத்துவக்குழு முழு நேர கண்காணிப்பில் இந்த சிறுவனுக்கு முதலமைச்சர் அம்மாவுடைய ஆணைப்படி சிகிச்சை அளித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காரணத்தினாலே பையனுக்கு பார்வை திரும்பி கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றேன். தமிழக சுகாதாரத்துறை அமைச்சரின் வருகைக்கு முன்பே திமுக சார்பில் மு.க. ஸ்டாலின் சிறுவனை சந்தித்து விட்டு சென்றதும் குறிப்பிடத்தக்கது. ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.